வந்து ஒரு ஜீசஸ் டச்சோட வந்து படத்தை வந்து முடிச்சிருக்காரு. சார், ஃபிலிம் பை பிரபு சலமான் போடலாமே, ஏன் ஏசுன்னு போடுறீங்க? பிரபு சலமான் போடுங்க, டைரக்டர் தான் நீங்க. போடுற படத்தோட முடிவுல உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாகன்னு ஒரு பைபிள் வசனம் இடம்பெறுது. இதுதான் இப்ப சர்ச்சையாகி இருக்கு. அப்படி அதுல சொல்லிய சார், நான் சிறு வயதுல இருந்து நான் கிறிஸ்தவன், நான் அதுல பழக்கப்பட்டு வேதத்துல வளர்றேன். அதே மாதிரி இல்ல சார், அப்படி பர்சனல் எடுக்காதீங்க. என்னுடைய வெளிப்பாடு, நான் திரும்பவும் சொல்றேன், கிறிஸ்தவம் வந்து ஒரு மதமும் கிடையாது, மதம் பரப்ப இயேசு வரவும் கிடையாது, அன்பு மட்டும்தான் எங்களுடைய நோக்கம். அதை தான் நாங்க சொல்லியிருக்கோம். அது எல்லாருக்கும், நான் வந்து மதமா நான் அதை பாக்கல, அதை நான் படித்து பழகி. இல்ல அப்படி இல்ல சார், அது எடுத்துங்க சார், அந்த அந்த அதை படி இல்ல சார், இல்ல அதை படித்து வளர்றவங்க அதை போடுறப்ப நான் எதுவும் பேச போறது கிடையாது சார், அது உங்களுக்கே புரியும். மிகவும் வருந்தத்தக்க ஒரு விஷயம் என்னவென்றால், மக்களிடத்துல இன்றைக்கு சகிப்புத்தன்மை என்பது இல்லாத, குறைந்து போய் கொண்டிருக்கிற ஒரு காலநிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அநேகருக்குள்ளாக மதவெறி உண்டாக்கப்பட்டு மதவெறிக்கு நேராக மக்களை நடத்துகிற ஒரு கூட்டம் கிளம்பி கொண்டிருக்கிறது. சரி, சில அரசியல் கட்சிகள் அதை அவர்களுடைய அரசியல் லாபத்திற்காக செய்கிறார்கள். ஆனால் பத்திரிகை துறை என்பது நடுநிலையோடு செயல்பட வேண்டிய ஒரு துறை. அப்படிப்பட்ட பத்திரிகை துறையில் உள்ள பத்திரிகையாளர்கள் மத வைராக்கியத்தோடும் மத வெறியோடும் காணப்படுவது மிகுந்த வருந்தத்தக்க செயலாக காணப்படுகிறது. ஒன்றுமில்லை, பிரபு சாலமன் என்கிறவர் அவர்கள் கிறிஸ்தவ மதத்தார். அவர் எடுக்கிற படங்களிலே அவர் சார்ந்த மத கருத்துக்களை அவர் வைப்பது இயல்பு. ஒரு இந்து இயக்குனர் ஒரு படம் எடுக்கும்போது அதில் இந்து மத குறியீடுகள் அல்லது இந்து மத ரெஃபரன்ஸ்களை வைப்பது எப்படி இயல்பு, அதே போல் கிறிஸ்தவ மத இயக்குனரான பிரபு சாலமன் அவருடைய மத கருத்துக்களை கூறுவது இயல்பு. ஆனால் எந்த இடத்திலும் மத வெறியை தூண்டுகிற வண்ணமாகவோ, பிற மதத்தின் மேல் காழ்ப்புணர்ச்சியை தூண்டும் மதமாகவோ அவர் இந்த வரைக்கும் படம் எடுத்தது. உதாரணம், இந்த மோகன்ஜி எல்லாம் படம் எடுப்பார் அல்லவா, இந்த திரௌபதி போன்ற சாதி வன்மத்தை தூண்டுகிற அல்லது மதவெறியை தூண்டுகிறது போன்ற படங்களை அல்லது வசனங்களை இவர் வைத்ததில்லை. ஒரு காந்தாரா என்கின்ற ஒரு படம் வந்தது, அதில் இந்து மத வழிபாட்டுகளை உயர்த்தி அதுதான் படம் முழுவதுமாக இருக்கும். பல படங்கள் இந்து மத வழிபாட்டுகளை உயர்த்தி அல்லது இந்து மத கருத்துக்களை உள்ளடக்க பல படங்கள் வந்துள்ளது. ஆனால் அதை யாரும் எந்த கிறிஸ்தவரும் அல்லது எந்த இஸ்லாமியரும் போய் கேள்வி எழுப்பதில்லை. எப்படி ஒரு இயக்குனர் நீங்கள் இந்து மதத்தை உயர்த்தி இந்து மத வசனங்களோடு படத்தை வெளியிடலாம்? இது அவர்களுடைய உரிமை சார்ந்த விஷயம். அதே போல் பிரபு சாலமனுக்குள்ள உரிமை அவருடைய சிந்தனையை படமாக்குவது. இந்த நாளில் அவர் செம்பி என்கின்ற ஒரு திரைப்படத்தை திரைக்கு கொண்டு வந்துள்ளார். இரண்டு நாளைக்கு முன்பாக அது ப்ரீமியர் பத்திரிகையாளர்களுக்கும் ஒரு முக்கியத்துவர்களுக்கும் ப்ரீமியர் ஷோ காண்பிக்கப்பட்டது. அது முடிந்த அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே பத்திரிகையாளர் ஒரு தவறான ஒரு கேள்வியை கேட்கிறார். அதிலே ஒரு அந்த படத்தின் முடிவிலே பிரபு சலமன் ஒரு வசனத்தை வைக்கிறார், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக இயேசு கூறியிருக்கிறார் என்பது போன்ற ஒரு வசனத்தை வைக்கிறார். அதாவது, நீங்கள் உங்களிடத்தில் எப்படி அன்பு கூறுகிறீர்களோ அதே போல பிறரிடத்தில் அன்பு காயுங்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார் என்கின்ற ஒரு வசனத்தை வைத்திருக்கிறார். அந்த படத்துக்கு பொருந்துகிறதாக அந்த அவர் நினைத்து அதை வைத்திருக்கிறார். சரி, அந்த வசனத்தை வைத்ததற்கு எப்படி நீங்கள் இப்படி ஒரு வசனத்தை வைக்கலாம், திரைப்படத்தில் நீங்கள் எப்படி ஒரு இயேசு கிறிஸ்து என்கின்ற போட்டு இப்படி ஒரு வசனத்தை வைக்கலாம் என்பதாக முட்டாள்தனமாக ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஒரு பத்திரிகையாளருக்கு எழுப்பிய இருக்க கேள்வி, ஏதோ ஒரு மதம் சார்ந்த கட்சியினர் எழுப்பின கேள்வி அல்ல, பத்திரிகையாளர் மத்தியிலிருந்து எழும்பின கேள்வி. இதை ஆதரிக்கும் வண்ணமாக திரை விமர்சனம் செய்கிற பிரசாந்த் என்கிறவர், இவர் நேற்று அந்த பத்திரிகையாளர் எழுப்பிய கேள்வி சரியானதுதான் என்பது போல கூறுகிறார். பிரபு சலமன் இப்படியெல்லாம் நடந்து கொள்ளக்கூடாது என்பதாக ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா, வழக்கம் போல் பிரபுசாலம் படம்னானே என்ன, அந்த ஜீசஸ் டச் இருக்கும், அதோட வந்து ஒரு ஜீசஸ் டச்சோட வந்து படத்தை வந்து முடிச்சிருக்காரு.
அது வந்து ஆக்சுவலாக ப்ரெஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷே கேள்வி எழுப்பிச்சு, எடங்க நீங்கள் மத பிரச்சாரம் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. பட் ஆனஸ்ட்டாக எனக்கு அது பெருசாக தெரில. இப்போது நான் ஜீசஸ் வந்து குழந்தைந்தே கும்பிட்டுருந்தா நான் இப்போ ஜீசஸ் தானே பேசுவேன், நான் நான் போய் என்ன விநாயகர் பற்றியாக பேசிகிட்டு இருப்பேன். திருப்பி திருப்பியும் பிரபுசாலம் சார் வந்து அதை ஹைலைட் பண்ணும்போது அது நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இதை பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்து எல்லாத்துக்குமே எல்லாம் ஆரம்பிச்சிருக்குது. சரி, அது அதை கரெக்டாக நோட்டீஸ் பண்ண மாதிரியும் தெரிஞ்சது, ப்ரெஸ் கரெக்டாக தான் சொன்ன மாதிரியும் தெரிஞ்சது. இது எப்படி என்று தெரியவில்லை. இதற்கு முன்பு பல படங்கள் வந்திருக்கிறது, இந்து மத கருத்துக்களை கூறி பல படங்கள் வந்திருக்கிறது, பல இடங்களிலே கீதையின் வசனங்கள் மேற்கோளாக காட்டப்பட்டிருக்கிறது. அப்போ அந்தந்த படங்களெல்லாம் வரும்போது இவர்கள் எப்படி நீங்கள் கீதையிலிருந்து இப்படி ஒரு வாசகத்தை வைக்கலாம், அல்லது இந்து மத குறியீடுகளை எப்படி வைக்கலாம், இந்து மத அடையாளங்களோடு எப்படி திரைப்படங்களை திரையிடலாம் என்று சொல்லி இவர்கள் கொந்தளித்தார்களா? இல்லை, நான் அப்படி கொந்தளிக்க வேண்டும் என்றும் சொல்லவும் இல்லை, அது அவர்களுடைய உரிமை. அன்புக்குரியவர்களே, இந்தியா என்பது மத சார்பற்ற நாடு. எந்த ஒரு மனிதனும் தான் விரும்புகின்ற ஒரு மதத்தை பின்பற்ற அவனுக்கு பூரண உரிமை உண்டு. அதே போல எந்த ஒரு மனிதனுக்கும் அவன் சார்ந்த மதத்தை பிரச்சாரம் செய்வதற்கும் அதனுடைய நல்ல கருத்துக்களை எடுத்துக் கூறுவதற்கும் உரிமை உள்ளது. அது எப்படி நீ வைக்கலாம் என்று சொல்லி கேள்வி எழுப்பது மடமையிலும் மடமை. இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், பத்திரிகையாளர் என்கின்ற போர்வையிலே இந்த மதவாத கருத்துக்களை தூண்டி மக்களையே பிளவுபடுத்த நினைக்கிற ஒரு திட்டம், தவறான திட்டமாக தெரிகிறது. ஒரு இயக்குனர் சிறு வயதிலிருந்து ஒரு மதத்தை பின்பற்றுகிறார், அல்லது இடையிலிருந்து ஒரு மதத்தை பின்பற்றுகிறார், அந்த மதத்தை அவர் உயர்வாக கருதுகிறார் என்று சொன்னால் அதனுடைய கருத்துக்கள் அவரிடத்தில் ஆழமாக பதிந்திருக்கும். அது அந்த கருத்துக்களை தான் சார்ந்த துறை வழியாக வெளிப்படுத்துவது அவரது உரிமை. அது எப்படி தவறு என்று சொல்ல முடியும்? உன்னிடத்தில் நீ அன்பாக இருக்கிறது போல பிறனிடத்திலும் அன்பாக இருந்து இயேசு சொல்லியிருக்கிறார் என்பதாக கடைசியில் அந்த படம் முடியும் போது ஒரு வாசகத்தை வெளியிடுகிறார். இதில் என்ன தவறு? இதில் என்ன கிறிஸ்தவ பிரச்சாரத்தை கண்டீர்கள்? இல்லை, ஒருவர் கிறிஸ்தவ பிரச்சாரம் என்றால் அது என்ன தவறா? அன்புக்குரியவர்களே, உங்களிடத்திலிருந்து நாங்கள் அன்பு காட்டுவது போல பிறரிடத்தில் அன்பு காட்டுங்கள் என்று சொல்வதை ஏன் உங்களால் ஏற்க முடியவில்லை? ஆகவே மத வறியர்களாக இருக்கிறவர்கள் ஒருவேளை யாராவது இந்த வீடியோ பார்த்தால் தயவுசெய்து மனம் திரும்புங்கள்.